எல்லோருக்கும் வணக்கம். பிரைஸ் தி லார்ட். நம் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நம் கர்த்தர் நல்லவர். அவர் மகா கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் உள்ளவர். அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். எல்லா மக்களும் மனம் திரும்பி மனதின் இயேசு காட்டிய வழியில் நடப்பதன் மூலம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம். அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையாகிய இயேசுவை அறிந்து உணர்ந்து அவர் காட்டிய வழியில் நித்தமும் நடவுங்கள். நிச்சயமாகவே நித்திய ஜீவன் உண்டு. இதுதான் சத்தியம். இதனால நாங்கள் பார்க்க போற விஷயம் கொலோசியர் முதலாம் அதிகாரம் 20:23. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் ஜாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இங்கு பாருங்கள், இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே தான் பாவ மன்னிப்பு உலக மக்கள் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. அந்த பாவம் மன்னிக்கப்பட்டால் மட்டும்தான் தேவனோடு ஒப்புரவாக முடியும். அதனால் தான் மறுபடியும் சொல்லுகிறேன், மனம் திரும்புங்கள். உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். தேவனிடத்தில் வாருங்கள். அவர் தன்னுடைய இரத்தத்தாலே கழுவி உங்களை பரிசுத்தமாக மாற்றுவார். அவர் நீதிமானாக மாற்றுவார். எங்கள் சுய பலத்தால் இது ஆகாது. சுய பலத்தில் நம்பினவர்கள் டைமைத்தான் வேஸ்ட் ஆக்குவார்கள். காலங்கள் அதிசீக்கிரம் கடந்து போய்விடும். நீங்கள் எத்தனை மலையேறினால் என்ன, எத்தனை சமுத்திரத்துக்குள் போய் வந்தால் என்ன, உங்கள் பாவங்களை உங்களால் கழுவ முடியாது. இயேசுவின் இரத்தம்தான் சகல பாவங்களையும் கழுவ வல்லமை கொண்டது. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியர்களினால் மனதிலே சத்துருவாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தமாகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். உங்களுக்கே தெரியும் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று. நாங்கள் இந்த உலகத்தில் அவிசுவாசிகளைப் போல கெட்டவர்களாகத்தான் வாழ்ந்தோம். ஆனாலும் அவருடைய கிருபையினாலே இப்பொழுது மீட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிருபையிலே தொடர்ந்து நிலைத்து நிற்க வேண்டும். இப்படி எங்களை கிருபையினால் ரட்சித்ததன் நோக்கம் என்ன? ஒரு பரிசுத்த சந்ததியை எங்களுக்கூடாக உருவாக்கும்படி. தேவனுக்கு என்று ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு பரிசுத்த கூட்டத்தை நீதிமான்களை உருவாக்கும்படிதான் அவர் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். இங்கும் பாருங்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று நினைத்து கொண்டு தொடர்ந்து உங்கள் சொந்த வழியிலே நடந்தால் நிச்சயமாக கைவிடப்பட்டு போவீர்கள். அதே காரியம்தான் பழைய ஏற்பாட்டிலும் நடந்தது. எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை பெற்று வெளியே வந்தார்கள். ஆனாலும் வனாந்தரத்திலே அவிசுவாசிகளாக மாறினார்கள். தேவனை விசுவாசிக்கவில்லை. இங்கு பாருங்கள், நாங்களும் சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பின்னே வந்த பின்பு இந்த உலகத்திலே வரும் சோதனைகளின் போது அந்த சோதனைகளை மேற்கொள்ளாதமல் விழுந்து போனால், இயேசுவை விசுவாசிக்காமல் பின்மார்க்கமாய் போனால் நிச்சயமாக கைவிடப்பட்டு போவது கர்த்தருடைய வார்த்தையின்படி சத்தியம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவன் ஒருபோதும் பொய் சொல்வது இல்லை. மனம் திரும்பி வருகிறவனை அவர் மறுபடி வாழ வைப்பார். அவர் கைவிடவே மாட்டார். ஆனால் தன் கழுத்தை கடினப்படுத்தி தன் இருதயத்தை கடினப்படுத்தி தொடர்ந்து துன்மார்க்கமாய் வாழ்கிறவன் நிச்சயமாக கைவிடப்படுவான். ஏனென்றால் இயேசு சொல்லுகிறார், நான் மீண்டும் வருகிறேன். நான் வரும் நாள் ஒருவனுக்கும் தெரியாது. பிதாவாகிய தேவனுக்கு மட்டும்தான் இயேசுவின் வருகையின் நாள் தெரியும். ஆதலால் நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பிறரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். 10 கன்னியர்கள் மணவாளனுக்காக ஆயத்தம் பண்ணி காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மணவாளன் வர தாமதித்த போது எல்லோரும் தூங்கினார்கள். ஆனால் மணவாளன் வரும் சத்தத்தில் எல்லோரும் எழுந்தார்கள். அந்த 5 பேரட்டை அந்த எண்ணெய் இருந்தது. மற்ற 5 பேரட்டை விளக்கை கொளுத்துவதற்கு எண்ணெய் இல்லை. அதனாலே அவர்கள் எண்ணெய் வேண்ட போகும் போது மணவாளன் வந்தார். கதவு அந்த 5 பேர் மட்டும் மணவாளனோடு இணைந்து கொண்டார்கள். 5 பேர் பின்பு வந்து கதவை தட்டின போது, உங்களை அறியேன் அக்கிரமச் செய்யக்காரரே,
விடியே போங்கள் என்று அவர்களை கலைத்து விட்டார். என் சகோதர சகோதரிகளே, நீங்களும் அதே போல கைவிடப்பட்டு போகாத படிக்கு உயிரோடே இருக்கும் பொழுதே இப்பொழுதே நற்செய்தியை கேட்டு சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்புங்கள். இயேசுதான் இரட்சகர், அவர் எல்லாரையும் இரட்சிக்கத்தான் வந்தார். இந்த உலகத்திலே வெள்ளி பொன் மரம் கல்லு மண்ணினாலே கடவுளை செய்து இதுதான் கடவுள் என்று எத்தனையோ மூட நம்பிக்கை கொண்டவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். எத்தனையோ மூட நம்பிக்கை உள்ளவர்கள் இப்பொழுதும் அதை பின்பற்றி கொண்டு போகிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது, தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டது இல்லை என்று. காண முடியாத அந்த பரம்பொருளை நாங்கள் எங்கள் கைகளினாலே உருவாக்க முடியாது. கடவுள்தான் எங்களை உருவாக்கினார். ஆதாமை களிமண்ணை கொண்டு கடவுள்தான் உருவாக்கினார். ஆதாம் கடவுளை உருவாக்கவில்லை. அந்த கடவுள் இப்பொழுதும் இருக்கிறார். அவர் சர்வ வியாபி, சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய நாமந்தான் இயேசு. அந்த வல்லமை உள்ள தேவன் தான் இப்பொழுது எல்லா மக்களையும் அன்பு செய்கிறார். அவரால் தான் நாங்கள் இப்பொழுது உயிரோடு வாழ்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டீங்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, ஒரு பொதுவான இரக்கத்தினாலே கிருபையினாலே சுவாசிப்பதற்கு காற்றை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அவரிடத்தில் வாருங்கள். இயேசு வரும் நாள் ஒருவனுக்கும் தெரியாது. அதி சீக்கிரம் வருவேன் என்று சென்று போனவர் இப்பொழுது 2022 கடந்து போயிட்டது. ஆதலால் இன்னும் வரவில்லை என்பதற்காக அவர் வரமாட்டார் என்று நினைவு கொண்டு உங்கள் சொந்த வழியில் அக்கிரம வழியிலே தொடர்ந்து நிலைத்து நிற்காமல் இப்பொழுதே மனம் திரும்புங்கள். அவர் சொன்னபடி நிச்சயம் வருவார். வேத வார்த்தை ஆராய்ந்து பாருங்கள். அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஆடு மேய்த்தவனை கூட அரசனாக மாற்றினவர் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர். இந்த உலகத்தின் பார்வையிலே ஆடு மேய்த்தவன் அரசனாவது சரியான குறைவு, அப்படி ஆக முடியாது என்றே சொல்லுவார்கள். ஆனாலும் ஒருவன் மீது ஆவியானவர் இருந்தால், ஆவியான தேவன் இருந்தால், அவன் மீது கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தால் அவனால் எல்லாம் கூடும். கிருபை இருந்தால் எல்லாமே போதும், எல்லாம் செய்ய முடியும். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலம் உண்டு. பலமும் அல்ல, பராக்கிரகம் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். மனம் திரும்புங்கள், வாழ்வடைவீர்கள். சாகிறவன் சாவினால் விரும்புவது இல்லையே என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. என் சகோதர சகோதரிகளே, மறுபடியும் சொல்லுகிறேன், மனம் திரும்புங்கள், நற்செய்தியை விசுவாசியுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். பிதாவாகிய தேவனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு சுவிசேஷத்தை விசுவாசித்து சுவிசேஷத்தின்படி வாழ்க்கையை மாற்ற கிருபைகள் தந்து வழி நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மேக் காட் பிளஸ் யூ. மேலும் பல நற்செய்திகள் GNA மியூசிக் யூடியூப் சேனலில் போடப்பட்டுள்ளது. பாருங்கள், பகிருங்கள். மற்றும் பேஸ்புக்கில் ஜீசஸ் நியூஸ் டிவி என்ற பெயரில் ஆவிக்குரிய சத்தியங்கள் அனுதினமும் ஒளிபரப்பப்படுகின்றன. பாருங்கள், பகிருங்கள், சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேத வார்த்தை தெளிவாக சொல்கிறது. அதனால் உங்களால் இயன்ற மட்டும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் சத்தியத்தை அறிவதன் மூலம் விடுதலை பெற்றுக் கொள்வார்கள். May God be with you. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரோடும் கூடவே இருப்பாராக.